தமிழ் திண்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 8 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமான விஜய் டிவி ரசிகர்களுமே எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் சிங்கர் மேடைக்கு குக் வித் கோமாளி டீமே வருது. குக் வித் கோமாளி ஷோவை பொறுத்தளவுல சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு மெகா ஹிட்டான ஷோ அப்படின்னே சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியோட குக்குகளும் கோமாளிகளும் நம்மளோட சூப்பர் சிங்கர் மேடைக்குள்ள வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட கோமாளி வந்து சவுண்ட் சரோஜா டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்மளோட குக்குகள் வந்து வலவல வனஜா டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முதல்ல பாட வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அனு தான். அனு இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கலக்க பேபி சாங் தான் எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினாங்க. அவங்க பாட்டுக்கு யாரு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சுனிதா தான். சுனிதாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க முதல்ல மீடியாக்குள்ள வந்ததே ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு தான். இன்னைக்கும் அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அனு பாடி முடிச்ச உடனே எல்லாருமே என்ன அதே மாதிரியே அந்த சீக்வன்ஸும் பார்க்க
பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்மளோட சுதாகர் பாட வர்றாரு. சுதாகர் இன்னைக்கான மேடையில சங்கி மங்கி சாங் எடுத்து பாடுறாரு, செம்மையா பாடினாரு அப்படின்னு சொல்லலாம். சுதாகரை பொறுத்த அளவுல கானா அப்படின்னாலே சுதாகர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பாட்டு வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரியே இன்னைக்கும் அவரோட பாடல் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. பென்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாட்டு மட்டும் கிடையாது உங்களோட கெட்டப்பும் வேற லெவல்ல மாசா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரா பாடினீங்க சுதாகர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. உன்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதாகர் அப்படின்னாலே என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிற மாதிரி சுதாகரை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். நடந்து முடிஞ்ச இந்த பேட்டில் பொறுத்த அளவுல நம்மளோட அரவிந்த் பாலாஜி டீம் தான் வின் பண்றாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்வித் கோமாளில நடந்த சில தருணங்களை வச்சுதான் அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக வளவள வனஜா டீம்ல இருந்து யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ஷா, கனி, மானசி இவங்க மூணு பேரும் வர்றாங்க. நம்மளோட சவுண்ட் சரோஜா டீம்ல இருந்து யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தி, அனு, பாலா இவங்க மூணு பேருமே வர்றாங்க. முதல்ல கேட்ட ஆறு கேள்விகளை பொறுத்த அளவுல நம்மளோட சவுண்ட் சரோஜா டீம் வந்து நாலு கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி நாலு மதிப்பெண்கள் வாங்குறாங்க. ஆனா வளவள வனஜா டீமை பொறுத்த அளவுல ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க, ஒரு கேள்விக்கு பதில் கரெக்டா சொன்னாங்க, ரெண்டாவது கேள்விக்கு தப்பா சொன்னதுனால அவங்களுக்கு மதிப்பெண்கள் எதுவுமே இல்ல. அந்த இடத்துல ரக்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க டீம்ல இருந்து கணிக்கும் தர்ஷாவுக்கும் பதிலா நாங்க பவித்ரா, ரித்விகாவை அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வளவள வனஜா டீமுக்கு ரெண்டு பேர் அதிகமா போறதுனால சவுண்ட் சரோஜா டீம்லயும் ரெண்டு பேர் வர்றாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சிவாங்கியும் புகழும் தான். அதுக்கப்புறமா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாமே பவித்ரா கரெக்டான மதிப்பெண்கள் கொடுத்தாங்க. ஒரு கட்டத்துல வளவள வனஜா டீம் தான் வின் பண்ணும் அப்படி இருக்கிற நேரத்துல கடைசி கேள்விக்கு பவித்ரா தப்பான பதில சொன்னதுனால ஒரு பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருது. அதனால நம்மளோட சவுண்ட் சரோஜா டீம் தான் வின் பண்றாங்க. இந்த டாஸ்க் எல்லாமே செம்ம ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல விஜய் டிவியோட ரசிகர்களுக்கு செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குக்வித் கோமாளியை பொறுத்த அளவுல நம்ம எல்லாருக்குமே தெரியும், வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கிற ஷோ தான் குக்வித் கோமாளி. அந்த செட்ல இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே நம்மளோட சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்ததுனால இன்னைக்கான சூப்பர் சிங்கர் மேடை செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இந்த வாரம் டேஞ்சர் சோன்ல நிக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாலாஜியும் சுதாகர் தான். கொரோனா எல்லாம் ரொம்பவே அதிகமா பரவிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாரம் ஓட்டிங் எதுவுமே கிடையாது, நடுவர்கள் தான் தீர்மானிப்பாங்க யார் வெளியே போகணும் அப்படிங்கறத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடுவர்களும் சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் யார் எப்படி பாடுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு யார் வெளியே போவாங்க அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச போட்டியை பொறுத்த அளவுல பாலாஜி, சுதாகர் இவங்க பேட்டில பொறுத்த அளவுல நம்மளோட பாலாஜி தான் வின் பண்ணாரு. அதனால சுதாகர் வெளியே போவாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்தான் பாக்கணும். சுதாகர் வெளியே போனாரு அப்படின்னா இது விஜய் டிவியோட முடிவு அப்படின்னே சொல்லலாம். வெளியேற்றும் உங்களை பொறுத்த அளவில்